हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வந்து கர்ப்ப காலத்துல கர்ப்பிணி பெண்கள் எந்த பக்கம் தூங்க கூடாது, அதுவும் முதல் 3 மாசத்துல எந்த பக்கம் தூங்க கூடாது, இரண்டாவது 3 மாசம் எந்த பக்கம் தூங்க கூடாது, மூன்றாவது 3 மாசம் எந்த பக்கம் தூங்க கூடாது, எந்த பக்கம் தூங்கினா நம்மளுக்கும் நம்மளோட குழந்தைக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானது, குழந்தைக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாம நம்ம எந்த சைடு தூங்கணும், எப்படி தூங்கணும், இத பத்தி தான் இன்னைக்கு ஃபுல் டீடைலா நாம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களால எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். கர்ப்பிணி பெண்கள் வந்து எப்பயுமே மல்லாந்து படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. எந்த மாசத்துல இருந்து படுக்க கூடாதுனா, எப்ப நம்ம பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்றோமோ அந்த நாள்ல இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்குமே வந்து நம்ம மல்லாந்து படுக்க கூடாது. அப்ப நம்ம எப்படி தான் படுக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. 3 மாசத்துல எல்லா கர்ப்பிணி பெண்களுக்குமே வந்து அதிகமான தலை சுத்தல், வாந்தி, குமட்டல், ரொம்ப அதிகமான சோர்வு, இது எல்லாமே இருக்கும். அதனால ஒரு சில பெண்களுக்கு வந்து அதிகமான ஒரு ஆழ்ந்த தூக்கம் கூட ஒரு சிலருக்கு வராது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா புரண்டு புரண்டு கூட படுப்பாங்க. கர்ப்ப காலத்துல வந்து கண்டிப்பா அப்படி படுக்கவே கூடாது. முதல் 3 மாசம் தான் சொல்லிட்டு நம்ம எப்படினாலும் படுக்கவே கூடாது. இந்த மாசத்துல இருந்தே நீங்க தூங்கும்போது புரண்டு புரண்டு படுக்காம இப்ப இடது பக்கம் தான் படுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்திரிச்சு உட்காந்து அதுக்கடுத்து இடது பக்கம் படுங்க, அதுதான் ரொம்பவே சேஃபானது. இரண்டாவது 3 மாதங்களான 4, 5, 6 மாதத்துல வந்து மேக்சிமம் வந்து இடது பக்கம் படுக்கிறதுக்கு, இடது பக்கம் தூங்குறது தான் உங்களுக்கும் உங்களுக்கு குழந்தைக்கும் கரெக்டான பொசிஷனாகவும் இருக்கும். என்ன காரணத்தினால கர்ப்பிணி பெண்களை வந்து எல்லாருமே வந்து இடது பக்கம் படுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, 4 மாசத்துலேருந்து 6 மாசத்தில் தான் குழந்தைக்கும் தாய்க்கும் இருக்கிற நஞ்சுக்கொடி வந்து நல்லா வலிமை பெறும். அது மட்டும் இல்லாமல் நஞ்சுக்கொடியோட அளவு வந்து கொஞ்சம் பெருசாகும் இந்த 3 மாதங்களில் தான். இந்த 3 மாசத்துல நீங்க மல்லாக்கப்படுத்தாலோ இல்ல குப்புறப்படுத்தாலோ இல்ல வேற பொசிஷன்ல நீங்க படுக்கும்போது உங்களோட கர்ப்பப்பை வந்து ரொம்பவே அழுத்தப்படும். அது மட்டும் இல்லாம கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய ரத்தம் வந்து ரொம்ப கம்மியாகும், குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜனோட லெவலும் வந்து ரொம்ப கம்மியாகும். கர்ப்ப காலத்துல வந்து மல்லாந்து படுத்தாலோ இல்ல குப்புறப்படுத்தாலோ இல்ல வேற பொசிஷன்ல படுக்கும்போது குழந்தைக்கு வந்து உள்ள கர்ப்பப்பையில வந்து போதிய இடம் வந்து அதுக்கு கம்மியா இருக்கும். இப்ப இடது பக்கம் படுக்கும்போது அதுக்கு நல்லா ரொட்டேட் ஆகி வர்றதுக்கு அதுக்கு அதிகமான இடமும் வந்து அதுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம குப்புறப்படுத்தாலோ இல்ல சைட்ல படிக்கும் போதோ நம்மளுக்கு அதிகமான முதுகு வலியும் இடுப்பு வலியும் வந்து அதிகமா ஏற்படும். இதனால செரிமான பிரச்சனைகள் கூட உண்டாகும். கர்ப்ப காலத்துல நார்மலாவே நம்மளுக்கு வந்து அதிக மலைச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து உருவாகும், இதை வந்து நம்ம ரொம்ப அதிகப்படுத்துற மாதிரி ஆயிடும். இரண்டாவது 3 மாசத்துல குழந்தையோட உறுப்புகளும் நல்லாவே வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம வாந்தி, குமட்டல் இந்த மாதிரி ப்ராப்ளமும் வந்து ஈஸியா முடிஞ்சிடும். ரொம்ப அதிகமா இருந்தா கூட இந்த 3 மாசங்கள்ல மிகவும் கம்மியாயிரும். இதனால நிறைய பெண்களுக்கு வந்து அதிகமாவே நல்லாவே தூக்கம் வரும். அந்த நேரத்துல ஒரு சில பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புரண்டு படுத்துருவாங்க. அப்படி படுக்கவே கூடாது. எப்பயுமே நம்ம தூங்கும்போது நம்ம நினச்சிட்டே தூங்கணும், நம்ம புரண்டு படுக்கக்கூடாது. எப்பயுமே எந்திரிச்சு உட்காந்து இப்போ இடது பக்கம் படுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இடது பக்கம் படுக்கணும். ஆனால் பெண்கள் வந்து நினைப்பாங்க நம்ம ஏதாவது பொசிஷன் வந்து மாற்றி தூங்குனா குழந்தைக்கு வந்து கொடி சுத்துமான்னு சொல்லிட்டு, ஆனால் மேக்ஸிமம் வந்து சுத்தாது. எப்படி படுத்தா வந்து குழந்தைக்கு வந்து கொடி சுத்தோம்னா, நிறைய கர்ப்பிணி பெண்கள் வந்து மல்லாந்து படுப்பாங்க, இல்லை ரொம்ப சைடில் ரொம்ப நேரம் வந்து வலது பக்கமே வந்து படுத்து தூங்குவாங்க. அப்படி தூங்கும்போது சுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா நம்மளோட குழந்தை வந்து பனிக்கூடத்தோட நீருக்கு மேலே தான் மிதந்துட்டுருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வலது பக்கம் படுத்தாலோ இல்லை மல்லாக்கப்படுத்தாலோ இல்லை குப்புற படுக்கும்போது குழந்தையோட தலைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தொப்புள் கொடி வந்து சுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை வந்து நல்லா ரொட்டேட் ஆகி வர்றதுக்கு அதிகமான இடம் வந்து நம்ம இடது பக்கம் படுக்கும்போது தான் அதிகமாக இருக்கும். வலது பக்கம் படுக்கும்போது நம்மளோட கர்ப்பப்பையும் சேர்ந்து அழுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இடுப்பெலும்பு, முதுகெலும்பு எல்லாமே வந்து சேர்ந்து அழுத்தப்படுறதுனால குழந்தைக்கு தேவையான இடம் வந்து அந்த இடத்துல இருக்காது. இப்போ நம்ம பார்க்க போகிறது கடைசி 3 மாதமான 7, 8, 9. இந்த 3 மாதத்தில் நம்ம கர்ப்பிணி பெண்கள் வந்து எப்படி தூங்கணும், எப்படி தூங்கக்கூடாதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
இந்த 3 மாசத்துல ரொம்பவே கவனமா தூங்கணும். என்ன காரணம்னா, இந்த 3 மாசத்துல இருந்து நம்மளுக்கு எப்பனாலும் டெலிவரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப நம்ம அலட்சியமா இப்படி அப்படின்னு திரும்பி படுத்தோம்னா குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு வந்து கொடி சுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பா 9வது மாசத்துல இடது பக்கம்தான் படுக்கணும்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா, 9வது மாசத்துல குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட வெயிட்டும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் நம்ம வந்து வலது பக்கம் படுத்தோன்னா நம்மளோட கல்லீரலும் சேர்ந்து அழுத்தப்படும். இதனால் நம்மளுக்கு ரத்த ஓட்டம் ப்ராப்ளம் வந்து அதிகமாக ஏற்படும். இதனால் செரிமான பிரச்சனைகள் வந்து ஈஸியாக உருவாகும். அது மட்டும் இல்லாமல் 9வது மாசத்தில் இடது பக்கம் படுக்கும்போது நம்மளுக்கு வயிற்று பகுதியோட எடை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஒவ்வொரு தடையும் நீங்கள் எந்திரிச்சு படுக்கும்போது உட்காந்து எந்திரிச்சு தான் படுக்கணும். அது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக அப்படி தான் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் எந்த பக்கம் நீங்கள் படுக்கிறீங்களோ உங்களுடைய வயிற்று பகுதிக்கு பக்கத்தில் ஒரு பில்லோ வந்து வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி காலு கடையிலையும் ஒரு பில்லோ வச்சுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, நம்ம கால் நம்ம நீட்டி படுத்தோன்னா நம்மளோட காலுக்கும் வந்து ஒரு பில்லோ வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நம்மளோட காலுக்கு ஒரு பில்லோ வச்சுக்கிட்டோன்னா கால் வீக்கம் வந்து வராமல் இருக்கும். வந்திருந்தா கூட வீக்கம் வந்து ஈஸியாக கம்மியாயிடும். மற்ற பொசிஷனில் படுக்கும்போது குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன் கூட கரெக்டான அளவு போகாது. அதிகமான பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து பெட்டில் வந்து தூங்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ ஒரு சில பெண்கள் வந்து கீழே வந்து படுத்து தூங்குவாங்க, பாயில் வந்து படுத்து தூங்குவாங்க. அவங்கெல்லாம் வந்து வெறும் பாயில் படுக்காமல் ஒரு 2-3 பெட்ஷீட் கீழே விரித்து படுங்க. அப்படியே உங்கள்கிட்ட பெட்ஷீட் எதுவும் இல்லைன்னா கூட 2-3 சாரியை கூட நல்லா விரித்து அதுக்கு மேலே படுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலுக்கு வந்து ஒரு தலைகாணி வச்சுக்கோங்க. கர்ப்ப காலத்தில் நிறைய பெண்களுக்கு நைட்டு தூக்கமே வராது. அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி நல்ல வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் வந்து குளிச்சுட்டு தூங்குங்க. குளிச்சுட்டு தூங்கும்போது உங்களுக்கு இன்னுமே ரொம்பவே நல்லாவே தூக்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் நல்ல வெதுவெதுப்பான தண்ணீரை வந்து உங்களோட இடுப்பு பகுதியில் வந்து நல்லா ஊற்றி விடுங்க. அப்படி ஊற்றி விடுறதுனால உங்களுக்கு நல்லா தூக்கமும் வரும், உங்களோட இடுப்பு எலும்புகள் நல்லாவே விரிவடையும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கால் பாதங்கள்லையும் உங்களோட கால் பகுதியிலையும் வந்து நல்ல சுடுதண்ணி வந்து நல்ல வெதுவெதுப்பான உங்களால எவ்வளவு தாங்க முடியுதோ அந்த அளவு ஹீட்ல வந்து கால் பகுதியும் ஊத்துங்க. அப்படி ஊத்தும் போது உங்களுக்கு வந்து கால் வலியும் ஈஸியா சரியாயிடும். உங்களுக்கு கால் பாத வீக்கம்லாம் நிறைய பேருக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு உருவாகும், அந்த வீக்கமும் ஈஸியா சரியாயிடும். அதே மாதிரி தூங்கும்போது நம்ம இப்படி படுக்கக்கூடாது அப்படி படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டே தூங்கவே கூடாது. நம்ம வந்து புரண்டு படுக்கக்கூடாது, குப்புற படுக்கக்கூடாது, புரண்டு படுக்கக்கூடாதுங்கிறத இதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம தூங்கலாம். நீங்கள் ப்ரெக்னன்சி பில்லோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உங்கள்கிட்ட இல்லாட்டி கூட எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற தலகாணியவே வந்து உங்களோட கால் கடியிலையும் உங்களுக்கு வயிற்று பகுதிக்கு பக்கத்துலேயும் நீங்கள் தலகாணி வச்சுக்கலாம். உங்களோட கால் பகுதிக்கும் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.